Sangwon Fashion House, Frankfurt. ஆண்கள் கட்டாயம் சாப்பிட வேண்டிய சில முக்கிய உணவுகள் இங்கே தரப்பட்டுள்ளன. ஆண் மற்றும் பெண்களின் உடல் நன்கு செயல்படுவதற்கு தேவையான ஊட்டச்சத்து தொகுப்பு வேறுபடும். அதே போல் ஆண் மற்றும் பெண்களை தாக்கும் நோய்களின் அபாயமும் வேறுபடும். எனவே ஆண்கள் மற்றும் பெண்கள் சரியான உணவுகளை தேர்ந்தெடுத்து உட்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான விடயமாகும். பெண்களை விட ஆண்களின் தசை அடர்த்தி அதிகம். எனவே பெண்களை விட ஆண்கள் புரோட்டீன் நிறைந்த உணவுகளை அதிகம் உட்கொள்ள வேண்டும். அதே போல் உடல் செயற்பாட்டை பொறுத்து உட்கொள்ளும் கலோரியின் தேவையும் அதிகரிக்கும். இந்த வீடியோவில் ஆண்கள் ஆரோக்கியமாகவும் வலிமையுடனும் இருப்பதற்கு உணவில் அதிகம் சேர்த்துக் கொள்ள வேண்டிய உணவு பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த பட்டியலில் உள்ள உணவுப் பொருட்களை அடிக்கடி சாப்பிடுவதன் மூலம் ஆண்களின் ஆரோக்கியமும் மேம்படும். பூண்டு. பூண்டில் உள்ள அஸ்லின் மிகச் சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி பாக்டீரியல் ஆகும். இது ஆண்களின் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும் மற்றும் பக்கவாதம் வரும் அபாயத்தை குறைக்கும். பசலை கீரை. பசலை கீரையில் இரும்பு சத்து, விட்டமின் கே மற்றும் நார் சத்து முழுமையாக நிறைந்துள்ளது. அதோடு இதில் பீட்டா கேரோட்டினும் நிறைந்துள்ளதால் பார்வை பிரச்சனை வருவதை தடுக்கும். பூசணிக்காய். பூசணிக்காயில் இருக்கும் அதிக அளவிலான ஜிங்க் சத்து எலும்புகளின் அடர்த்தி மற்றும் வலிமையை மேம்படுத்த உதவும். அடுத்ததாக பாதாம். பாதாம் ஆண்களுக்கு மிக சிறந்த ஸ்நாக்காக பாதாம் உள்ளது. இதற்கு அதில் உள்ள அதிகப்படியான புரோட்டீன் சத்து தான் காரணம். எனவே ஒரு நாளைக்கு குறைந்தது 8 to 10 பாதாமை தவறாமல் சாப்பிடலாம். சோயா பீன்ஸ். ஆண்கள் சோயா பீன்ஸை உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் அதில் உள்ள இரும்பு சத்து மற்றும் கால்சியம் எலும்புகளின் வலிமையை மேம்படுத்தும். அடுத்ததாக தக்காளி. தக்காளி ஆண்களுக்கு மிக சிறப்பான உணவுப் பொருள். பொதுவாக பெண்களை விட ஆண்களுக்குத்தான் இதய சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகம் வரும். ஆனால் தக்காளியை ஆண்கள் அன்றாட உணவில் சேர்ப்பதால் அதில் உள்ள பொட்டாசியம், வைட்டமின் சி மற்றும் நார் சத்து இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள இது உதவுகின்றது. பிஸ்தா. பாதாமுக்கு அடுத்தபடியாக ஆண்களுக்கு சிறந்த ஸ்நாக்காக பிஸ்தா. இதில் உடலுக்கு தேவையான அத்தியாவசிய புரோட்டீன்கள் நிறைந்துள்ளது. மேலும் பிஸ்தா கெட்ட கொலஸ்ட்ரோலை குறைக்க உதவி இயக்கத்தை ஆரோக்கியமாக மேம்படுத்துகின்றது. ஆரஞ்சு. ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி மற்றும் வைட்டமின் B9 சத்தும் ஏராளமாக நிறைந்துள்ளது. இத்தகைய ஆரஞ்சு பழத்தின் ஜூஸை தினமும் குடித்தால் உடலில் இரத்த ஓட்டம் மேம்படும். சக்கரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்கில் இருக்கும் அதிக அளவிலான விட்டமின் ஏ நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் வலிமையை மேம்படுத்த உதவும். ஆகவே இதை வேக வைத்து ஆண்கள் மட்டுமின்றி பெண்களும் சாப்பிடுவது மிகவும் நல்லது. கொண்டைக்கடலை. கொண்டைக்கடலையில் டயட்டரி நார்ச்சத்து ஏராளமான அளவில் உள்ளதால் இதை ஆண்கள் உட்கொள்ள செரிமான மண்டலத்தின் ஆரோக்கியம் ஊக்குவிக்கப்படும். மேலும் இதில் விட்டமின் பி சத்து அதிகம் நிறைந்துள்ளது. முந்திரி. முந்திரியில் உள்ள அதிக அளவிலான மெக்னீசியம் கட்டுமஸ்தான தசைகளை பராமரிக்க உதவும். ஆகவே ஜிம் சென்று உடலை ஃபிட்டாக வைத்துக் கொள்ள நினைக்கும் ஆண்கள் முந்திரியை சாப்பிடுவது மிகவும் நல்லது. தேங்காய். லாரிக் அமிலம் நிறைந்த தேங்காய் உடலின் நல்ல கொழுப்புகளின் அளவை மேம்படுத்தவும் இது உதவுகின்றது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி. வணக்கம்.